தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். சென்னை பாரிமுனையில் உள்ள அவரது அலுவலகத்தின் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் கூறினார். மேலும் கதிராமங்கலம் போராட்டத்தில் கைதான 10 பேரை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீதான வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் டிராபிக் ராமசாமியை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கினர். நான் உயிரை விடுறேன் சொல்கிறேன். ரெண்டாவது என்ன நியாயம் இல்லை, மக்களை காப்பாற்றுறாங்க, என்ன கேட்குறப்ப நான் 10 பேர் ஏன் உள்ளே போட்டிருக்கேன், ஏன் எக்ஸாம் பண்ணுறேன், வெயில் விடக்கூடாதா, கொலைக்காரெல்லாம் வெளியே இருக்கானோ தேவையாது, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், மந்திரிக்க ஒன்று தான், ஏழைக்க ஒன்று தான், ஜெயலலிதா போதே கேட்டேன் நான் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு முடிவு வந்து என்னால் தான் பெருமையாக சொல்லுவேன். இப்போ கூட